கத்தி கூர்மையாக இருக்க நம்ம வீட்டில் சமையல் செய்யக்கூடிய கத்தி பார்த்திங்க அப்படின்னா காய்கறி வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதோட ஷார்ப்னஸ் கூர்மை வந்து குறஞ்சிட்டே இருக்குங்க இதனால் நம்மளால் ஃபாஸ்ட்டாக கத் நம்ம காய்கறி கட் பண்ணி சமையல் செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து புதுசாக கத்தி வாங்குவாங்க ஆனால் எத்தனை கத்தி வாங்கினாலும் அது வந்து அந்த கூர்மை இழந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கத்தியுமே கூர்மையாகவும் நல்ல வந்து ஷார்ப்னஸாகவும் இருக்குங்க என்ன டிப்ஸ் அப்படின்னா கத்திகளோட அந்த கூர்மையான பாகம் இருக்குது பார்த்திங்களா அந்த பாகத்தில் தேங்காய் எண்ணெய் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெயை தடவிடுங்க எப்படி தடவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கத்தியை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க அந்த தண்ணியெல்லாம் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கத்தியில் அந்த கூர்மை பாகத்தில் தேங்காய் எண்ணெயை தரவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் மர நாள் எடுத்து நீங்கள் எப்போதும் போல் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா கத்தி வந்து அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கே தெரிய வரும் நீங்கள் ஈரத்தோடு எண்ணெய் தடவனிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டுங்க